பிரதமர் நரேந்திர மோடி குஜராத் மாநிலத்திற்கு இன்று பயணம் மேற்கொள்கிறார். கட்ச் மாவட்டத்திற்கு செல்லும் அவர் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பூங்கா, தானியங்கி பால் பண்ணை உள்ளிட்டவை இந்த திட்டங்களில் அடங்கும். ரான் பகுதிக்கு செல்லும் பிரதமர் அங்கு நடைபெறும் கலாச்சார நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்கிறார். பிரதமர் அடிக்கல் நாட்டவுள்ள தானியங்கி பால் பண்ணை 121 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட உள்ளது. அங்கு நாள் ஒன்றுக்கு 2 லட்சம் லிட்டர் பாலை பதப்படுத்தும் வசதி ஏற்படுத்தப்பட உள்ளது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பூங்காவில் 30 ஜிகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் கீழ் நாள்தோறும் 10 கோடி லிட்டர் நீரை சுத்திகரித்து மக்களுக்கு விநியோகிக்க திட்டமிடப்பட்டுள்ளது.